గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతా ఇవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சசம் சுச்சத்ராஜித் கிரமனுஜனஸ்துவமோ மணிகரமோ ஜனானம் பீயூஷமோ பவதி குணினம் தோஷகணிகாகாம் ததசர்வஜ்ஞோபி ஸ்வஜன சகிதோ மர்கணபரகாம் ప్రసేనం తం దృష్ట్వా కరిమపి గదో భూగు కపిగుకౌ. శమంతకమణియే పోట్టుండు పోన సత్రాజిత్తునుడే తంబియే సింగాడిచ్చు అంద సింగత్త జాంబవాన్ కొండ్రు అంద శమంతకమణియే ఎడుతుండు పోయి గుగైల ఇర్కకూడియ తన్నుడే పెన్గిట్ట కొడుతు అంద ఎడతల మణి ఇర్కు అదుకుల్ల ఇంగ కన్నన్ దా ఎడుతుటాను ద్వారకైల ఒత్తరుకొత్తర్ పేసిక ఆరంభిచా ఇద కలపి విట్టవనే సత్రాజిత్తు తా அன்னைக்கு ஆசைப்பட்டான் நான். அப்போ கண்ணன் இப்படி பண்ணியிருப்பானான்னு சத்ராஜித்தை யாருமே கண்டிக்கவே இல்லை. நேர போய் கிருஷ்ணனான குருவாயூரப்பனிடத்துல இதை கேட்கறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. ஒரு கால கட்டத்துல குருவாயூரப்பா உனக்கே தெரிய வந்தது உங்ககிட்டக்க யாரும் வந்து சொல்லலை. சத்ராஜித்தை இப்படி நினைக்க ஆரம்பிச்ச சந்தர்ப்பத்தில் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. இருந்தாலும் தத சர்வஜோபி ஸ்வஜன சகிதோ சர்வஜோபின்றார் பட்டத்திரி. உனக்கு எல்லாம் அறிஞ்சவன், அவன் இப்படி நினைப்பான்னு தெரியும், நினைக்க வச்சதும் நீ தான், அவனுடைய ஹிருதயத்திலேயே நீ இருக்கைய. இருந்தாலும் ஜனங்கள் பரபரப்பாக பேசின உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டு கிருஷ்ணன் விசாரிச்சாராம். என்னமோ ஆளுக்கால் என்னை பார்த்தா ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறேளே கிருஷ்ணன் கிருஷ்ணன்றேளே என்ன விஷயம்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, எதுக்கு உங்காது வரைக்கும் கொண்டு வரணும்னா. இல்லை இல்லை சொல்லுங்கன்னார். நாங்கள் ஒன்றும் சொல்லலை, இந்த பைத்தியக்காரன் சத்ராஜித்து தான் ஏதோ சொல்லிட்டு போயின்னு இருக்கான். என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை, அந்த செமந்தகமணி பேரில் நீங்கள் ஆசைப்பட்டேலாம், அதை அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, தம்பி கழுத்தில் போட்டமிச்சா அவன் தம்பியை எங்கேயோ கொண்டு போய் நீங்கள் ஒழிச்சு வச்சுட்டு அந்த செமந்தகமணியை திருடின்றதாக பேசின்னு இருக்கான். அவன் பேசுறதே தப்பு, நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா. இருந்தாலும் ஒரு வார்த்தை காதில் விழுந்ததோ இல்லையோ நேர குருவாயூரப்ப நான் நீ என்ன பண்ணேன், சத்ராஜித்தை கூப்பிட்டேன். ஏ சத்ராஜித்த இங்கே வா, நான் அந்த மணியை எடுக்கவும் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் நீ இப்படி ஒரு பழிச்சொல்ல என் பேரில் கடத்தி இருக்கிறதுனால ஊர் அறிய எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக எடுத்து, அதனால் என்னுடைய பந்துக்களான உறவினர்களை அழிச்சுக்கிறேன், காட்டுக்கு போகிறேன். உன் தம்பியையும் செமந்தகமணியும் திருப்பி எடுத்துன்னு வந்து உங்ககிட்டக்க கொடுத்து என்னுடைய அவப்பெயரை நான் கண்டிப்பாக நீக்கிப்பேன், அது வரைக்கும் நான் துவாரகைக்கே திரும்ப மாட்டேன்னு குருவாயூரப்பா தத சர்வஜோபி ஸ்வஜன சகிதோம் மார்கணபரகாம். நீ பந்துக்களை அழிச்சுட்டு வேகமாக கிளம்பி காட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டேன்ற பரிணாமத்தில் ஆச்சரியமாக இந்த ஒரு சரித்திரத்தை மூன்றாவது ஸ்லோகத்தில் பட்டத்ரியானவர் தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் வட்டத்தில் உள்ள வடமணப்பாக்கம் என்னும் கிராமம். இது செய்யாறிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராதா
ருக்மிணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்திற்காக இதோ கிராமத்திற்குள்ளே நுழைந்து இங்கு யாதவ தெருவிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய தரிசனத்திற்கு கோயிலை நாம் அடைந்து விட்டோம். சிறிய கோயில்தான். முதலிலே நாம சங்கீர்த்தனத்தால் பஜனை மடமாக இருந்து பிறகு திருக்கோவிலாக உருவெடுத்து இப்போது காட்சி அளிக்கின்றது. அழகான முகப்பு, திருமண் சங்கு சக்கரம், முகப்பிலே ராதை ஒரு புறமும் ருக்மிணி ஒரு புறமும் அலங்கரிக்க வேணுகோபால சுவாமி தான் புல்லாங்குழலை ஏந்தி கொண்டு அழகாக நம்மை வரவேற்று காட்சியை அளிக்கின்றார். சுதை வடிவத்திலே அவரை தரிசித்த நாம் இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை வணங்கினால் எதிரே தனியாக பெரிய திருவடியான கருடனுடைய சன்னதி. கருட பகவான் நின்ற திருக்கோலத்திலே இறக்கையை விரித்து கொண்டு கையை குவித்து கொண்டு பளபளப்பான திருமேனியோடு காட்சியளிக்க அவரை தரிசித்த நாம் நம்முடைய தோஷங்களெல்லாம் நீங்க பெற்று கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இங்கே தும்பிக்கை ஆழ்வார் விநாயகராக நமக்கு நம்பிக்கையை அளித்து கொண்டு அழகாக மூல விக்கிரக ரூபத்திலே காட்சியளிக்க அவருக்கு அருகிலே ஆஞ்சநேயரானவர் ராமபக்தனாக நின்ற திருக்கோலத்திலே மூலமூர்த்தியாக இரண்டு கைகளையும் குவித்து கொண்டு ராமதூத அதுலித பல தாம அஞ்சனி புத்திர பவனசுத நாம என்று அஞ்சனியின் புத்திரனாக நமக்கு சகலவிதமான சங்கடங்களையும் தோஷங்களையும் நீக்கிக் கொண்டு உயர்ந்த காட்சியை அளிக்கின்றார். அனுமனுடைய தரிசனத்தால் சர்வ அருளையும் பெற்ற நாம் இதே பாவத்திலே நாராயணியத்தின் 80வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில் கண்ணன் வனத்திற்குள் நுழைந்த சமந்தக மணியை கண்ணனே தேடக்கூடிய சரித்திரத்தை பட்டத்ரி தொடர்வதை கேட்க துவங்கிவிட்டோம். ததசர்வஜோபிஸ்வஜனசகிதோம் காட்டுக்குள்ள குருவாயிரப்பா நீ நுழைஞ்சுட்ட. நுழைஞ்சு கொஞ்ச தூரம் போன உடனே பிரசேனனானே அந்த சத்ராஜித்தருடைய தம்பி இறந்து கிடக்கிறத நீ அப்பவே புரிஞ்சுடுத்து. இவனை யாரோ மணிக்காக அடிச்சுட்டா, அடுத்ததாக உன் வேலை என்ன, யார் அடித்தான்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு 10 அடி நடந்த அங்கே போனால் ஒரு சிங்கம் செத்து கடந்தது. ஓஹோ, அப்புறம் திரும்பி வந்து சத்ராஜித்தனுடைய உடலை பார்த்த சிங்கங்கள்லாம் கீறி இருக்கக்கூடிய அடையாளம் நீ தெரிஞ்சுட்ட. அதனால் இவன் ஒரு மனுஷன், இவனை வந்து தாக்கி இந்த மணியை பிடிக்கிட்டு போல, சிங்கம் தான் இவனை அடிச்சிருக்கு. அப்போ சிங்கத்தினிடத்தில் இந்த மணி எங்கே இருக்குன்னு தேடணுமேனு மறுபடியும் யாதவ சிங்கமான்னு நீ இந்த காட்டு சிங்கத்துக்கிட்டக்க வந்த. உன்னுடைய பந்துக்களை வச்சுட்டு அப்படி அப்படியும் இப்படியும் பிரட்டி ஏதாவது மணி உழறதா அது பார்த்த. அப்போ மணி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சது. அப்போ எங்கே போயிருக்கோம் அப்போ அந்த மணல் திட்ட பார்த்தா குருவாயிரப்பா ஒரு கரடி நடந்து போயிருக்கக்கூடிய அழுத்திய பாதங்களும் உனக்கு தெரியறது. ஓ, இந்த சிங்கத்தை ஒரு கரடி அடித்து இந்த மணியை தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்ற சரித்திரத்தை நீ அங்கே இருக்கிற பந்துக்கள் கிட்டக்க சொன்ன. நீ இவ்வளவுத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, இவ்வளவு கட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு தெரியாத இது குருவாயிரப்பா என்ன இருக்கு. தத சர்வஜோபி ஸ்வஜன சகிதோ மார்கன பரகா சர்வஜன். நீ உட்காண்ட இடத்துலேருந்தே மணி எங்கே இருக்கு, ஜாம்பவானுடைய குகைக்குள்ளே தான் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஏன் இப்படி உன்னுடைய உறவினர்கள் மதுராபுரி ஜனங்கள்லாம் வச்சுட்டு தேடுற மாதிரி பண்ணேன்னா ஒரு நாடகம் ஆடினேன். அப்போதானே பின்னாடி திரும்பி போன உடனே சத்ராஜித்திட்டக்க எல்லாரும் சொல்லுவா, கண்ணன் இதை தேடுறதுக்குள்ளே அவ்வளவு கஷ்டப்பட்டான்பா, யோசிச்சு 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 இது எங்கே இருக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கே கிருஷ்ணனை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் பேரில் போய் இப்படி பழிச்சொல் சொன்னது இல்லாமல் காட்டில் அவனை அலைய விட்டு கஷ்டப்பட வச்சுட்டமேனு ஜனங்க பின்னாடி பேசணுன்றதுக்காக ஸ்வஜன சகிதோம் மார்கன பரகம் அப்படின்றது தானே உன்னுடைய தீர்மானம்னு பட்டத்திரி நேரையே கேட்குறார் குருவாயிரப்பனு. அப்படி அந்த கரடி எங்கே போயிருக்குன்னு தேடிட்டு போகச்சே ஒரு குகை வந்தது. அதான ஜாம்பவானுடைய குகை. குகை உள்ள மூடி இருக்கு. அப்போ கண்ணனான நீ என்ன பண்ண, நான் இந்த குகைக்குள்ளே போகிறேன், மணி இதுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் உள்ளே போய் அங்கே இருப்பவர்கள் கிட்டக்க சண்டை போட ஆரம்பித்தேன்னா எத்தனை நாள் கழித்து நான் வெளியில் வருவேன்னு தெரியாது. அதனால் இந்த காட்டில் வெயிலில் அனாவசியமாக நீங்கள் குகைக்கு வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் ஊருக்கு போய் சேருங்கோ, எனக்கு ஒரு ஆபத்தும் வராது,
வந்தா மணியோடத்தான் வருவேன்னு சத்ராஜித்து கிட்டக்க சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால நான் அந்த செமந்தக மணியோட வந்து சேர்றேன். நீங்க எல்லாரும் கிளம்பி போங்கன்னு கிருஷ்ணா உன்னை விட்டுட்டு எப்படி போவோன்னா பரவாயில்ல போய் சத்ராஜித்த சொல்லுங்க, அவன் தவிச்சுட்டு இருப்பான். மணி முதல்ல அவனுடைய தம்பியை ஒரு சிங்கம் அடிச்சிருத்தன்னு சொல்லுங்க, சிங்கத்தை ஒரு கரடி அடிச்சு மணி எடுத்துன்னு போயிருக்குன்னு சொல்லுங்க, கண்ணன் தேடிட்டு குகைக்குள்ள போயிருக்கான்னு சொல்லுங்க, அவன் மனசாவது ஆறுதல் அடையட்டும். முதல்ல அவன் தம்பியை நான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கேன் அடிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கானே, அந்த சந்தேகம் அவனிடத்திலேருந்து தீர்க்கப்படட்டும்னு சொல்லி ஜனங்க எல்லாரையும் குருவாயிருப்பா நீ திருப்பி அமுச்சுட்டேன். நீயே அந்த குகைக்குள்ள கல்ல தள்ளிண்டு பிரசேனோ தல் திருஷ்டுவான் ஹரிமபி கதாபோ கபி குகம் நேர அந்த குகைக்குள்ள நீ உள்ள நுழைஞ்ச. உனக்கே ஆச்சரியம், சாதாரண ஒரு குகைன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நகரமே இருக்கு. ஜாம்பவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார், பலவிதமான அரண்மனைகள் இருக்கு, பல கரடிகள்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஜாம்பவானுடைய அரண்மனையை தேடி கண்டுபிடிச்ச, அதுக்குள்ளத்தான் இந்த மணி இருக்கணும்னு மெதுவாக நீ உள்ளுக்குள்ள அப்படி நுழைஞ்ச. அங்கே நுழைஞ்சா ஆச்சரியம், அந்த புறத்தில் ஒரு குழந்தைய இன்னொரு பெண்மணி தாளாட்டு பாடின்னு இருக்காளாம். சரி, இதுக்குள்ளத்தான் எங்கேயாவது மணி இருக்கும், நாம் மெதுவாக எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணச்சே, அவள் பாடக்கூடிய தாளாட்டை நீ உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்த. என்ன தாலாட்டு பாடினான்னு யாதவாபதயத்தில் தேசிகன் சொன்னார், ஸ்தனல் தயோ பல் தனி பத்த கீதயா ததர் சதாத்ரியா விதிர்தம் கரேன சகா தனாஷ்டபார பிரசுபம் தினே தினே மணீஸ்வரம் தர்சித கௌஸ்துபஸ்ரீயம். அந்த பாட்டு பாடுறவோ வெறுமை பாடலையாம், அவ பாடிண்டே குழந்தை உன் கழுத்தில் தான் எட்டு பாரம் தங்கம் தனமும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த மணியை ஜாம்பவான் கொண்டு கொடுத்துருக்காரே, அது கழுத்தில் போட்ட அப்புறம் கூட உனக்கு அழுக வரலாமா அப்படின்ற மாதிரி தேசிகன் சொன்னார். ஒரு பாட்டை பாடிண்டே இவ தாலாட்டு பாடின் இருக்கா. அதனால தான் பிரசித்தியாக ஒரு ஸ்லோகம் கூட இந்த சரித்திரத்துக்கு உலகத்தில் உண்டு. சிம்ம பிரசேனமதி சிம்மோம் ஜாம்பவதாகதகம் சுகுமார கமாரோதிகி சமந்தகமணிஸ்தவே. இதான் அந்த தாலாட்டு பாட்டு. அந்த பெண்மணி சொல்கிறாளாம், ஏ குழந்தை பிரசேனனை சிம்மம் அடித்தது, சிம்ம பிரசேனம் அவதீத்து, அந்த சிம்மத்தை சிம்போ ஜாம்பவதோகதகா ஜாம்பவான் அடித்தார், அந்த ஜாம்பவான் அடிச்சு வந்து சுகுமாரக மாரோதி உன் கழுத்தில் போட்டிருக்காரே குழந்தைய, இந்த மணி வந்த அப்புறம் கூட நீ அழலாமான்னா. இந்த ஸ்லோகத்துக்கே ஒரு பலன் உண்டா. என்ன பலன்னா, ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுத்துன்னா உட்காந்து இந்த செமந்தக மணி கதையை நினச்சிண்டே இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போருமா, தொலைஞ்சு போன பொருள் கிடச்சிடும்ன்ற ஒரு பெரிய பலஸ்ருத்தியே இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஓ தாலாட்டு பாடின்னு இருக்க நீ நிம்மதியாயிட்ட கிருஷ்ணா, ஓகோ செமந்தக மணி இந்த குழந்தைகிட்ட இருக்குது, அதை எப்போ எடுக்கலாம்னு நீ எதிர்பார்த்துன்னு இருக்கேன்ற பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது வடமணப்பாக்கத்திலே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமியினுடைய கோஷ்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பல மூர்த்திகளையும் சுதர்சனமூர்த்தியை தனி சன்னதியாகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.